வணக்கங்க, நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. இன்றைக்கி நாம் பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தில் சில முக்கியமான ரொம்ப அடிப்படையான ஒரு விதியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு பிருகு நந்தி நாடி அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஜீவகாரகன். இது எல்லாத்துக்குமே தெரியும், ஜீவகாரகன். ஆணாக இருந்தால் குரு, பெண்ணாக இருந்தால் சுக்கிரன். அடுத்தது வந்து கர்மா காரகன், அவர் வந்து சனி. இந்த ரெண்டு அமைப்பை நாம் எந்த சூழலையும் தவிர்த்துட்டு நாம் அந்த பிருகுநந்தி நாடியில் பலன்கள் பார்க்கவே முடியாது. இந்த ரெண்டு அமைப்புக்குள்ள மட்டும்தான் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழல் உருவாகும். இத குரு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஜாதகர், ஜாதகருடைய எண்ணங்கள், ஜாதகருடைய ஆசைகள், ஜாதகருடைய வாழ்க்கை முறைகள், ஜாதகரை பற்றிய பொதுவான விஷயங்களை எல்லாத்தையும் சொல்கிறது குருவை அடிப்படையாக வைத்து கொண்டு சொல்கிறதுங்க. சனி என்பது அவுட்டர் வேலை, அதாவது அவருடைய தொழில், அவருடைய சமூக அந்தஸ்து, சமூக கௌரவம். அவர் வெளி உலகத்தில் எதால் அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார்? அப்போ பெரும்பாலும் வந்து நமக்கு டக்குன்னு அடையாளப்படுத்துறது தொழில். அப்போ அதுக்கு தான் கர்மான் அப்படின்னு சொல்கிறாங்க, கர்மா காரகன். ஜீவன் என்பது ஜாதகர், கர்மா என்பது அவரோட வெளி. அப்போது ரெண்டே விஷயம், இன்டர்வென்ஷன், அவுட்டர்வென்ஷன், அதாவது ஜாதகராக எப்படி செயல்படுகிறார், அவருடைய வெளிச்சூழல்கள் அவருக்கு எப்படி இருக்கு, இதை அடிப்படையாக கொண்டு தான் குரு சனி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நாம் பார்க்குற இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பிறப்பில் சனி எங்கே வேணாலும் இருக்கலாங்க, நீச்சமாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்க. இந்த பிறப்புக்கு வந்து சனிக்கு வந்து பாவ கிரகங்கள் தொடர்பு அப்படிங்கிறத காட்டிலும் ராகு கேதுகள் சம்பந்தப்படும் பொழுது இங்கு வேறு ஒரு ஜாதகர் வேறு ஒரு பரிணாம நிலைக்கு போகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து சனி ராகுவோட சம்பந்தப்படுறார். பொதுவாக எல்லாத்துக்கும் சனி ராகு சேர்க்க அப்படின்னா பிருகுநந்தி நாடியில் ஒரு நல்ல யோகம் தான் சொல்லணும். நிச்சயமாக அவர் வெளியே காட்டப்படக்கூடிய அடையாளம் என்பது பிரம்மாண்டத்தை தாக்கும், பெரிய தொழில், பெரிய வருவாய், பெரிய சூழல்கள் அப்படிங்கிறத நாம் நிதர்சனமாக பார்த்துருக்கோம், நிறைய சார்ட் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஓகே, ஆனால் அதே நேரத்தில் குருவும் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கேதோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடாது. இந்த அமைப்பு வந்து ரொம்ப பலகீனமான, இது ஒரு நல்ல அமைப்பு அல்ல. ஏன் அப்படின்னா, ஜீவகாரகன் குரு கேதுவோடையும் கர்மகாரகன் சனி ராகுவோடையும் இணையக்கூடாது, தனித்தனியாக இருக்கலாம். ஒருவேளை குரு கேது சேர்ந்துருக்கு அல்லது குரு ராகு சேர்ந்துருக்கு, ஆனால் சனி வந்து இந்த ராகுவோட காம்பினேஷனுக்குள்ளே வரல. அதனால தான் சொல்கிறான் கர்மி கண்ட்ரோல் பிளானட் என்பது ராகு கேது. கர்மி கண்ட்ரோல் பிளானட் ராகு கேது. அப்போ ஜீவகாரகனோடும் கர்மா காரகனோடும் இரண்டு கோள்களோடு, அதாவது சனியோடையும் குருவோடையும் ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் ராகு கேதுகள் தொடர்பு கொண்டிருக்க கூடாது. இந்த மாதிரி ஜாதகங்கள் அவங்களோட வாழ்க்கை முறைகளில் வித்தியாசப்படுது, ஊருட்டு போகிறது, குழந்தைகள் பாதிப்பு ஏற்படுத்துறது, தொழிலில் வித்தியாசமாக செயல்படுத்துறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்கள் மாற்றங்கள் ஏற்படுவது, ரெண்டாவது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஆயில் ரிலேட்டடான சில குற்றச்சாட்டுகள், ஆயில் இளமை ஆயிலோ கண்டங்கள் எதிர் சீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதிரியான நிலைகள் சுட்டி காட்டுகிறது. அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ஜீவகாரகனோடையும் கர்மகாரகனோடையும் ரெண்டு பேர்த்தோடையும் ஏதோ ஒருத்தரோடு இருக்கலாம். இப்போ சனியோட கேது இருக்கலாம், குருவோட கேது இருக்கலாம், குருவோட ராகு இருக்கலாம், சனியோட ராகு இருக்கலாம், ஏதோ ஒருத்தரோட இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால்
ரெண்டு பேருமே, ராகு கேதுகள் ரெண்டு பேருமே, ஒன்று ரெண்டு பேருமே எப்போவுமே ஒரு கிரகத்தை பாதிக்காது, ஒரே ஒரு கிரகத்தை மட்டும்தான் பாதிக்கும். ஏன்னா அது 180 பாகையில் இருக்கிறனால ரெண்டு பேர்த்தையும் ஒரு இடத்துலேருந்து பாதிக்காது. அதனால் ஒரு கிரகத்தை இப்போ சனி ராக தொடர்பு கொள்கிற அதே நேரத்தில் சனிக்கே ராகு கேதுன்னு எடுக்க முடியாது, ஏன்னா அது 180 டிகிரியில் இருக்கிறனால எடுக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் சனி ராகு இருக்கிற இடத்துல குரு கேதுவோட சம்பந்தப்பட்டால் இது அற்பாயில் ஜாதகமாக போகும். இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது, வேற லக்கணம் தசாபுத்தி வச்சு தான் எடுக்கணும். ஆனால் இருந்தாலும் இந்த அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பு ஒருவருக்கு வருவது சரியானது கிடையாது. இதே அமைப்பு கோச்சாரத்தில் ஏற்படும் பொழுதுதான் மிக விளைவு மோசமாக இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு மேஷத்துல ராகு, துலாத்துல கேது, எப்பவுமே கோச்சார கிரகங்களை ராசி கட்டத்துக்கு வெளியில போடுறது சரியான அமைப்பை தரும். இந்த நேரத்துல இப்ப பாருங்க, இப்போ கும்பத்துல சனி கோச்சாரத்துல போறாரு, கும்பத்துல போவார், குரு வந்து மேஷத்துக்குள்ள போறாரு, கும்பத்துல போறாரு, குரு மேஷத்துக்கு போறாரு. இப்போ காலபுருஷ நிலைக்கு பொதுவான நிலையில குரு ராகுவையும் சனி கேதுவையும் தொடர்பு கொள்ளுது. இந்த மாதிரி நிலைகள்ல தான் கூட்டு மரணங்கள் நிறைய நடக்கிறது. இப்ப ரயில் விபத்துல 250 பேர் செய்யறாங்க, படகு விபத்துல 100 பேர் சாகுறாங்க, தொழிற்சாலை விபத்துல 100 பேர் சாகுறாங்க, இந்த மாதிரி நிறைய கூட்டு மரணங்கள் நடக்கிறது இந்த மாதிரி கோச்சார காலகட்டத்துலதான். இதுவே தனி மனித ஜாதகத்துல எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இங்க பிறந்த காலத்துல குருவும், இங்க பிறந்த காலத்துல சனியும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோச்சார கேது என்ன பண்றாரு, சனியோட தொடர்பு கொள்றாரு. கோச்சார ராகு என்ன பண்றாரு, குருவோட தொடர்பு கொள்றாரு. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல கோச்சாரத்திலையும் இதே மாதிரியான காலகட்டத்துல ஒண்ணு, கோச்சார சனியும் போய் கேதை தொடக்கூடாது, கோச்சார குரு போய் அப்படி ஆப்போசிட்ல இன்னொரு கிரகத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு தொடர்பு கொண்டா அது கண்டிப்பா அந்த நேரத்துல அவர்களுக்கு மரணம் வாய்க்குது. நீங்க பெரும்பாலான ஜாதகங்கள் பாருங்க, அது கரெக்டா வருகிறது. இன்னும் சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ சனி வந்து கும்பத்துல கோச்சாரத்துல இருக்கு, குரு மேஷத்துல இருக்கு. இப்போ இந்த இடத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க, குரு போய் கேதை தொடும், ஆனா இங்க ராகு இருந்துச்சுன்னா சனி போய் ராக தொடும். சனி போய் கோச்சார ராகு பிறந்த கால ராகுவை தொடர்பு கொள்ளும், கோச்சார குரு பிறந்த கால கேதுவை திரிகோண அடிப்படையில் தொடர்பு கொள்ளும். அப்போ கோச்சார குருவும் கேதுவோட தொடர்பு கொண்டிருக்கிற நேரத்துல கோச்சார சனியும் ராகுவோட தொடர்பு கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி தொடர்பு பிறப்புலேயே இருந்து கோச்சாரத்திலையும் நடந்தால் அந்த நேரத்தில் நிச்சயம் மரண சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸான கோச்சார நிலை. இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்தவனெல்லாம் செத்துருவானா, அன்னைக்கு தசாபுத்திகள் என்ன நிலையில் இருக்கோ அதை பொறுத்து அந்த சம்பவம் நடக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே லக்கணம், லக்கணமும் தசாபுத்தியும் இந்த இடத்துல இணைச்சுக்கணும். லக்கணம் பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, நாடியில் பார்க்கலினாலும் அப்டேட்டாக அடுத்த நிலையில் லக்கணத்தையும் தொடர்பு கொள்ள வேண்டும். இப்போ இதே நிலையை நம்ம பார்த்துட்டோமா, சரி. இப்போ அடுத்தது கோச்சார ராகு கேதுகளை வச்சு ஒரு தீர்மானத்தை எப்படி எடுக்கிறது. இப்போ கோச்சார ராகு இங்க இருக்கிறாரு, கோச்சார கேது இங்க இருக்கிறாரு. அப்ப பிறப்புல இங்கேயே குரு இருக்கிறவங்களுக்கும் பிறப்புல இங்க சனி இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. அப்ப கோச்சார ராகு சனியை தொடர்பு கொள்றாரு, கோச்சார கேது பிறந்த கால குருவை தொடர்பு கொள்கிறார். அப்ப ஏக காலத்தில் பிறப்பில் ராகு கேதுகள் குரு சனியை தொடர்பு கொண்டிருந்தாலும் கோச்சாரத்தில் ராகு கேதுகள் குரு சனியை தொடர்பு கொண்டாலும், அல்லது கோச்சார குரு கோச்சார சனியும்
பிறப்பில் இருக்கக்கூடிய ராகு கேதுகளை தொடர்பு கொண்டாலும் அந்த கோச்சாரம் தீமையான கோச்சாரம். லக்கணத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மாரக தொடர்புகளை இண்டிகேட் பண்ணிட்டா இந்த மாதிரியான கோச்சாரத்தில் அவர் மரணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ரூபத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது வரும். இது வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இந்த ஒரு கர்மா ஜீவகாரகன் தொடர்பாக ஒரு நெகட்டிவான வாய்ப்பாக இருந்தாலும் பலன்கள் சரியாக வருகிறது என்பதை அடிப்படையோடு சொன்னேன். அடுத்த விஷயத்தில் இந்த குரு சனியை வைத்து கொண்டு நல்ல கர்ம வினைகளை எப்படி தொழில் வீடு வாகனம் மனைவி என்று அடுத்த கட்டத்தில் எப்படியெல்லாம் பார்க்கறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ வர்ற ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து நாடி ஜோதிட வகுப்பு எடுக்க போகிறேங்க. யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கோ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ முழுமைய அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் ஒரு முழுமையான வகுப்பு நான் வரக்கூடிய ஜூன் 2023 ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வகுப்பு நடத்த போகிறேன். நான் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வகுப்புக்கான டீட்டெயில் எல்லாமே தருவேன். நீங்கள் கலந்துக்கிட்டால் 2 மாதத்தில் இதுக்கான கட்டணம் 6000 ரூபாய். 2 மாதத்தில் இந்த வகுப்பு முழுக்க இது மாதிரி என்டையர்லி நிறைய வீடியோஸோட வகுப்புகள் வரும். வார ஒரு முறை ஜூம் கிளாஸும் வரும். கண்டிப்பாக ஜோதிடத்தின் அடுத்த பரிணாம நிலைக்கு போகிறதுக்கு நிச்சயம் இந்த பிருகநந்தி நாடி வகுப்பு உங்களுக்கு பயனாக இருக்கும்னு கூறுகிறேன். அடுத்த ஒரு நல்ல குரு சனியின் மூலம் ஏற்படக்கூடிய நல்ல கர்ம வினைகளை பற்றி ஒரு வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.